ஓய்வூதியத்தை அதிகரித்து தர வலியுறுத்தி அனைத்து கையெழுத்து இயக்க மற்றும் விளக்க மாநாடு. குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9000 ரூபாய் என ஓய்வூதியத்தை அதிகரித்து தர வலியுறுத்தி அனைத்திந்திய ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் கோவையில் கோரிக்கைகள் விளக்க மாநாடு மற்றும் கையெழுத்து இயக்க மாநாடு நடைபெற்றது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓய்வூதியதாரர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்க மாநாடும் கையெழுத்து இயக்க மாநாடும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டர்மில் அருகே தனியார் மண்டபத்தில் ஓய்வூதியதாரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர், பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை, தனியார் துறை, மில் என பல்வேறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் தங்களின் ஊதியத்தில் ஒரு பங்கை மூலதனமாக செலுத்தி ஓய்வூதியமாக பெற்று வருவதாகவும், மத்திய அரசு இந்த ஓய்வூதியத்தை மோசடியான நிலையில் நடத்தி வருவதாகவும், குறிப்பாக 30 முதல் 40 ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு குறைந்த ஓய்வூதியமாக 500 ரூபாய் முதல் 1500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிவித்தார். வயதான காலத்தில் வறுமையில் வாடும் முதியவர்களுக்கு குறைந்தபட்சம் மருத்துவ செலவை சமாளிக்கக்கூடிய வகையில் ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர், உற்பத்தியை உருவாக்கி நாடு வளம் பெறுவதற்கும் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டித்தர காரணமாக இருந்த இந்த மூத்த குடிமக்கள் கவனிக்கப்படாமல் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். பலமுறை இதுகுறித்து துறை அமைச்சர்களிடம் முறையிட்டும் போராட்டங்கள் நடத்தியும் முடிவு எட்டப்படாமலும் பல பேர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்துள்ளதையும் குறிப்பிட்டவர், மாநாட்டில் பெறப்படும் கையெழுத்து அறிக்கையை அந்தந்த மாநில ஆளுநர் மூலமாக மத்திய அரசிற்கும் பிரதமரிடமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். To get instant news updates, like the Coi Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Coi Post channel to watch interesting news and videos.